வணக்கம், நான் உங்கள் கோவை கட்டிரும்பு. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாச்சம்பாளையத்தில் தான் இருக்கோம். அதாவது திரு கண்ணன் திருமதி கண்ணன் சாந்தி அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். நலம் யோகா அறக்கட்டளை மற்றும் அக்குப்பஞ்சர் மையத்தில் நம்ம இன்றைக்கி சந்தித்து அவங்களோட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 96 பேட்ச் மாணவர்களுக்கு இலவச யோகா பயிற்சி தந்து அவங்க சிறப்பிச்சிருந்தாங்க. ஏன் நம்ம இயந்திரமான வாழ்க்கையில் ஓடிட்டே இருக்கிறோம், எல்லாத்துக்குமே ஓய்வுங்கிறது கிடையாமல் இருக்குது. அந்த ஓய்வு நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த சில விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுல பெருமைப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ளே முழுசாக போய் பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம்ண்ணா. சார் நான் கோவை கட்டிரும்பு சேனலில் உங்களை அறிமுகப்படுத்துறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். எங்களுக்கும் சந்தோஷங்க. உங்கள் பேர், நீங்கள் என்னவா இருக்கீங்க, அறிமுகம் ஆகிக்கிங்க சார். நான் சாந்தி, நாச்சிப்பள்ளத்துலேருந்து வந்திருக்கேங்க. நலம் அக்குப்பஞ்சர் மருத்துவமனை மற்றும் யோகா சென்டர் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். இவர் என்னோடய கணவர் சார். நீங்கள் சார்? வணக்கம், என்னோடய பேர் கண்ணன். நானும் அக்குப்பஞ்சர் ஹீலராக தான் இருக்கேன், ப்ளஸ் யோகா மாஸ்டராக இருக்கேன். இது இல்லாமல் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனோடைய இதய நிறைவு தியான பயிற்சியோடைய ஒரு ட்ரைனராக இருக்கேங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நான் இங்கே வந்து எதை பற்றி சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா மெடிடேஷன். இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு இயந்திரகதியான சுச்சுவேஷனில் ஓடிட்டுருக்கோம். எதுக்கு சாப்பிட்றோம், எதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் கிளியராக இருக்கமா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் நெருக்கடியான ஒரு இதில் நிர்பந்தத்தினால மட்டும்தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மெடிடேஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளாம் அந்த காலத்தில் நினச்சிக்குவாங்க மெடிடேஷன் எதுக்கு பண்ணுறாங்க, எல்லாமே வந்து ஆன்மீக லைஃபு அதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இதய நிறைவு தியானம், ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் அண்ட் வந்து நம்மளோட லைஃப் என்ன சொல்கிறது ஆன்மீக வாழ்க்கையும் சரி நம்மளோட இயல்பான வாழ்க்கையும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்காக தான் இந்த இதய நிறைவு தியானம் அப்படிங்கிறது. இதை வந்துட்டு சகஜ மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு லாலாஜி மகாராஜ் அப்படிங்கிறவங்க, ஸ்ரீ ராம்சந்திரன் அப்படின்னு சொல்லி அவங்க பேர், அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஃபதேகர் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து அதை வந்து 1945 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ஃபவுண்டராக ஸ்ரீ ராம்சந்திரா மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா ஷாஜகான்பூரில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஸ்ரீ ராம்சந்திர மகராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை வந்து நாங்கள் பாபுஜின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வேர்ல்ட் லெவலில் கொண்டு போனது பார்த்தீங்கன்னா சாரிஜி மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்தசாரதி ராஜகோபால் ஆச்சாரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெடிடேஷன் வந்து நம்ம எல்லாரோட லைஃப்பில் வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம ரெண்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பையும் சரி மெட்டீரியல் லைஃப்பையும் சரி சரியாக கொண்டு போகிறக்கும் நமக்கு இன்னர் கைடன்ஸ், நம்மளோட உள்ளார்ந்த இதயம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம உள்நோக்கி கவனிக்கிறதுக்கு வேண்டி தான் வந்து இந்த இதய நிறைவு தியானம். நம்ம எதுக்காக தியானம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருமே அது பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு இயந்திரத்தனமாக நிற்கிறதுக்கே நேரம் இல்லாமல் நம்ம ஓடிட்டுருக்கோம். சம்டைம்ஸ் வந்து நம்ம இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷனில் ஓடிட்டுருக்கும்போது நம்ம மூளை வந்து நம்ம அதை செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஆனால் நம்ம மனசு வந்து என்ன பண்ணும், அது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஒரு நிர்பந்தத்தில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை தியானம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளோட ஹார்ட் வந்து நமக்கு சரியான கைடன்ஸை கொடுக்கும். ஸோ அதனால் இதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுதுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம்ண்ணா. கண்ணன், நான் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறக்க வேண்டி வந்திருக்கேன். ரொம்ப டீட்டெயில்டாக பேச வேணாங்கண்ணா. இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் எல்லாத்துக்குமே ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும். எல்லோரும் உள்ளூரை வந்து ஒரு நெருக்கடியை ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, நெருக்கடியிலேயே வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த நெருக்கடியை வந்து நாம் எப்படி டேக்கிள் பண்ணுறது, ரொம்ப சிம்பிள். இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருக்குது. அந்த நெருக்கடியே இந்த இதய நிறைவு தியான பயிற்சி நீங்கள் செய்கிறது மூலமா வித்தின் ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து உங்களால் நியூட்ரல் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் இங்கே வந்து இப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, எக்ஸாம்பிள் நீங்களே அதை ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த ட்ரைனிங் தரப்போகிறேன். நீங்களே பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே முடிவு எடுத்துக்கங்க, சரிங்களா? இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா மற்ற மெடிடேஷன் சென்டரில் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரணாகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்மிஷன். இது வந்து அந்த காலத்தில் தசரத மகாராஜா கிட்ட இருந்து வந்த இது டிரான்ஸ்மிஷன் வந்து. இப்போ ஒரு ப்ரிசெப்டர் இப்போ வழி வழியாக நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிற இதிலிருந்து அந்த ஹார்ட்ஃபுல்னஸ் ஹார்ட் டு ஹார்ட் வந்து அந்த பிரணாகுதியை நீங்கள் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ண முடியும். இது மற்ற மெடிடேஷன் சென்டரில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் இது பிரணாகுதி.
யாரும் கண்களை மூடிக்கங்க, அதுக்கு முன்னாடி தயவுசெய்து ஃபோனில் சைலண்டில் போட்டுக்கங்க. அப்போ தான் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். அந்த எசன்ஸை வந்து உங்களால் அந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சாராம்சத்தை வந்து உங்களால் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களோட உள்முக நிலை எப்படி இருக்குன்னு கண்களை மூடி அப்சர்வ் பண்ணுங்கள். சரிங்கண்ணா, அப்படியே கண்கள் உங்களோட எண்ண ஓட்டங்கள் வந்து அசௌகரியமாக இருந்தது இல்லைங்களா? இப்போ வந்து இது இதனால தான் வந்து நிறைய பேர் மெடிடேஷன் அப்படின்னாலே ரொம்ப திணறிட்டு பண்ணுறதுக்கே பயப்பட்டுட்டும் வேணாம் தியானமே நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு ஃபீலிங்கில் விட்டுடுறாங்க. ஸோ அதுக்கு இது வந்து இப்போ நான் சொல்லித்தர்றது வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் எல்லோரும் எல்லா இடத்துலையும் அவங்கவுங்க வீட்டில் இருந்து தான் பண்ண போகிறீங்க. யாரும் எங்கேயும் வரணும்னு அவசியமெல்லாம் கிடையாதுங்க. அவங்கவுங்க வீட்டில் எப்போ வேணாலும் உங்களுக்கு டைம் கிடைக்கிற போது எப்போ வேணால் பண்ணலாங்க. இப்போ வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் இப்போ நான் சொல்லித்தர்றதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுங்க. கண்களை மூடிக்குங்க. வசதியாக உட்காந்துக்குங்க. இப்போ அப்படியே உங்களுடைய உள்முகமாக ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுடைய மூச்சு காற்றை மெதுவாக இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருடைய கவனமும் உங்கள் உள்முகமாக பயணித்து உங்கள் பாதத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க. கால் கட்ட விரலை ஒரே ஒரு டைம் மட்டும் அசைச்சு உங்கள் கவனம் அந்த இடத்துக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிங்க. உங்கள் எல்லாருடைய கவனமும் உங்கள் பாதங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் உள்முகமாக சொல்லி இந்த மெடிடேஷனை இது மெடிடேஷனில் ஓய்வு நிலை பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பூமி தாயிடம் இருந்து வரும் தெய்வீக குணப்படுத்தும் சக்தி என்னுடைய பாதங்கள் வழியாக என்னுள் நுழைகிறது. ஜஸ்ட்டு ஃப்ரீ மைண்டாக இதை அப்படியே உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள். எந்த விதமான எதிர்பார்ப்பும் வேண்டாம். பூமி தாயிடம் இருந்து வரும் தெய்வீக குணப்படுத்தும் சக்தி என் பாதங்கள் வழியாக என்னுள் நுழைகிறது. அது என்னுடைய பாதங்களை ஓய்வடைய செய்கிறது. அந்த தெய்வீக சக்தி மேலெழும்பி என் கணுக்கால் மூட்டு மற்றும் கணுக்கால்களை ஓய்வடைய செய்கிறது. எனது முழங்கால் மூட்டுக்கள் மற்றும் தொடைப்பகுதிகள் ஓய்வடைகின்றன. எனது இடுப்பு பகுதியில் உள்ள சிக்கல்கள் எல்லாம் கரைந்து இலகுவாகவும் மிருதுவாகவும் ஆகிறது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் உங்களுக்குள்ளே அப்சர்வ் பண்ணி செயல்படுத்துங்க. உங்கள் இரண்டு கால்களிலும் தெய்வீக சக்தி முழுமையாக பரவியுள்ளது. எனது இரு கால்களிலும் தெய்வீக சக்தி முழுமையாக பரவியுள்ளது. அந்த சக்தி மேலெழும்பி எனது முதுகு பகுதியை ஓய்வடைய செய்கிறது. இப்போ உங்க கவனத்தை அப்படியே உங்களுடைய அடிவயிற்று பகுதிக்கு எடுத்துட்டு வாங்க. உங்களுடைய அடிவயிற்று பகுதி மற்றும் மார்பு பகுதிகள் ஓய்வடைகிறது.
எனது அடிவயிற்று பகுதி மற்றும் மார்பு பகுதிகள் ஓய்வடைகிறது. உங்களுடைய கவனம் உங்கள் தோள்பட்டைக்கு போகட்டும். தோள்பட்டையில் உள்ள இறுக்கங்கள் எல்லாம் தளர்ந்து தோள்பட்டை இலகுவாகிறது. உங்க கவனத்தை அப்படியே உங்க கைகளுக்கு எடுத்துட்டு வாங்க. உங்க கையோட மேல் பகுதி முழங்கை மூட்டு, கையோட கீழ்ப்பகுதி மணிக்கட்டு, உள்ளங்கை எல்லாமே ஓய்வடையுது. அந்த தெய்வீக சக்தி வந்து விரல் நுனியில கசிஞ்சு வெளியேறதா ஃபீல் பண்ணுங்க. உங்க கழுத்து பகுதிக்கு எடுத்துட்டு வாங்க. கழுத்து பகுதியில் உள்ள சிக்கல்கள் எல்லாமே கரைஞ்சு கழுத்து பகுதி மிருதுவாகவும் இலகுவாகிறது அப்படின்னு ஒரு ஃபீல். இப்போ உங்க கவனத்தை உங்க முகத்துக்கு எடுத்துட்டு வாங்க. உங்க முகத்தில் இருக்கக்கூடிய உங்க தாடைகள், கண்ணம், மூக்கு, வாய், இரண்டு கண்கள், காதுகள், முன் நெற்றி மற்றும் உச்சந்தலை. அப்படியே உங்களுடைய உள்முகமாக கவனிங்க. உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே ஒரு அமைதியான நிலைக்கு போயிருக்கும் பாருங்க. ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த தெய்வீக சக்தி, பூமியிலிருந்து வந்த தெய்வீக சக்தி எனது ஒவ்வொரு அணுவிலும் ஊடுருவிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஒரு ஹம்பிள் தாட், அவ்வளவுதாங்க. உங்கள் உடம்பில் ஏதாவது இடத்துல அசௌரியம் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு மறுபடியும் ஒருக்கா உங்கள் கவனத்தை எடுத்துகிட்டு போய் வச்சு அந்த பகுதி ஓய்வடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாக ஃப்ரீயாக விடுங்க. உங்கள் கவனத்தை மெதுவாக உங்கள் இருதயத்துக்கு மேலே திருப்புங்க. இருதயத்தில் வந்து ஒரு தெய்வீக ஒளி இருக்கு அப்படின்னு ஒரே ஒரு பாவனை, ஒரே ஒரு சஜஷன், அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே அதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், ஃப்ரீயாக விட்டுருங்க. இருதயத்தில் ஓர் தெய்வீக ஒளி உள்ளது, அதன் மீது நான் தியானம் செய்கிறேன். உங்கள் கவனம் எங்கே போனாலும் ஃப்ரீயாக விட்டுருங்க. உங்கள் கவனத்தை மீண்டும் ஒரு முறை இருதயத்துக்கு மேலே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்க. Thank you.
ஸ்கூலில் நீங்கள் பண்ணதுக்கு இப்போ பண்ணுறதுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதாங்கண்ணா? தூங்கினா இப்போ டயர்டாக இருக்கும் உங்களுக்கு. தூங்கி எந்திரிக்கிறதுக்கும் தியானம் பண்ணுறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்கண்ணா. தியானம் பண்ணிங்கன்னா, தியானம் பண்ணி எந்திரிச்சிங்கன்னா நீங்கள் பிரிஸ்காக இருப்பீங்க. தூங்கி எந்திரிச்சின்னு வச்சுங்கன்னா டயர்டாக இருக்கும். நீங்கள் எப்படி இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பிரிஸ்காக ஃபீல் பண்ணுறீங்களா, டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லைங்க, அது தப்பு கிடையாதுங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம எப்படி இருக்கோம், நம்மளோட இன்னர் கண்டிஷன், ஹார்ட் ஃபீலிங், மனசு வந்து அமைதியாக இருக்கா, ஒரு நிலை முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்றீங்க? சார், உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்கள் கலை வளரணும், மக்களுக்கு பயனடையணும், கோவை கிட்டிருந்து சார்பாக நான் கேட்டுக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். நன்றி சார். இந்த வாரம் திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் கொண்டாடும் நல்லுள்ளங்களை கோவை கட்டெரும்பு சார்பாகவும் 96 பேட்ச் மாணவர்கள் சார்பாகவும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.